பீக்கர் சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து இன்னைக்கு 50 கிராம் மீல் மேக்கர் எடுத்துர்க்கேன் அதாவது ஒரு ஆளுக்கு ஆகற மாதிரி செய்ய போறதுனால 50 கிராம் எடுத்துர்க்கேன் அத வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து சுடு தண்ணி காய வச்சு அதல இந்த மீல் மேக்கரை ஒரு காமன் நேரத்துக்கிட்ட ஊற வச்சு அதுக்கு அப்புறம் நல்லா புளிஞ்சு இந்த மாதிரி பாதி பாதியா கட் பண்ணி வச்சிருக்கேன் சாதம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுறவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஆகற மாதிரி இருக்கும் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாதம் இருக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பிரியாணி இலை அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் கரம் மசாலா 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் 2 தக்காளியை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் 1 டீஸ்பூன் சோம்பு 2 பட்டை கிராம்பு உப்பு தேவையான அளவு ஆயில் தேவையான அளவு அவ்வளோதாங்க சுமையான மீல் மேக்கர் சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ வந்து கடாய் வச்சு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் வந்து பட்டை கிராம்பு அது கூட சோம்பு சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இதில் பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன் சோம்பு பொரிஞ்சு வர டைமில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பாடுக்கு இதை வந்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பழத்துக்கு வதங்கினோடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ வந்து இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு இதில் நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கொஞ்சம் வதக்கி விட்டால் தான் வந்து சாதம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நம்ம கொடுத்து விடலாம் இப்போ வந்து இதில் மசாலா சேர்த்துக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா சிக்கன் மசாலா மஞ்சள்தூள் மூணும் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ வந்து இதில் மீல் மேக்கர் சேர்த்துக்கிறேன் மீல் மேக்கர் பார்த்திங்கன்னா நல்லா சுடு தண்ணியில் நான் சொன்ன மாதிரி நல்லா ஒரு காமன் நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் தண்ணி எல்லாமே புழிஞ்சிட்டு மறுபடியும் நம்ம ஃப்ரெஷ் வாட்டரில் ஒரு டைம் நல்லா வந்து கழுவிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்படி எடுத்தால் தான் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதில் ஒரு 1/2 கிளாஸ் கிட்ட தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே கொஞ்சம் போகணும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ வந்து சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே சேர்த்துருக்கேன் இப்போ வந்து தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இது கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் அது அப்படின்னா தான் பார்த்திங்கன்னா பச்சை வாசனை எல்லாமே போகும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் 1 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம எடுத்துடலாம் அது கொதிச்சு வந்தால் மட்டும் போதும் பாருங்கள் இப்போ வந்து நல்லா கொதிச்சு மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு இந்த டைமில் சாதத்தை சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் பார்க்கவே சூப்பராக இருக்குது இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி நான் சேர்த்து நான் மசாலா கூட கரம் மசாலா சிக்கன் மசாலா காரத்துக்காக சேர்த்துருக்கேன் உங்கள் காரம் அதிகமாக வேணும் அதையும் நீங்கள் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கிற மேலே இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதாங்க சுமையான மீல் மேக்கர் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை உங்கள் வீட்டுக்கு சென்னை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நிறைய வெரைட்டி ரைஸ் ரெசிபிஸ் பிரியாணி ரெசிபிஸும் எங்கள் சேனலில் போட்டிருக்கோம் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு செமையாக இருக்கும் இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ